السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته وذرياته وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى قال النبي صلى الله عليه وسلم إني لا أقول إلا حقا أو كما قال صلى الله عليه وسلم புகழனைத்தும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹினுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபிரீன்கள், தபாஉ தாபிரீன்கள், ஃபுகஹாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தல்வானாக. வாழும் காலமெல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு பேச்சும் அவர்களுடைய ஒவ்வொரு உத்தரவும் அல்லாஹ் சொல்லுவான், அது வஹியாக இருக்கும். மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவா இல்லா வஹ்யுஹா. நபி தன்னுடைய மனோ இச்சைப்படி மனதில் வந்ததை பேச மாட்டார்கள். அவர்கள் பேசுவதெல்லாம் அல்லாவின் புறத்திலிருந்து அறிவிக்கப்படக்கூடிய அருள் வாக்குகளைத்தான் பேசுவார்கள் என்று. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுவார்கள், இன்னி லா அகூலு இல்லா ஹக்கா, நான் உண்மையை தவிர வேறதையும் பேச மாட்டேன் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய பேச்சுக்கள் அத்துணையும் உண்மை. அவர்கள் எதையெல்லாம் மார்க்கமாக நமக்கு உத்தரவிட்டார்களோ அதுவெல்லாம் சத்தியம். அது எங்களுடைய அறிவுக்கு உடன்படுகிறதோ இல்லையோ, எல்லா ஷரியத்துடைய சட்டங்களும் கட்டாயமாக அது நல்ல மெய்யறிவுக்கு உட்பட்டுத்தான் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் எங்களுடைய குறைவான அறிவுக்கு, நம்முடைய குறைவான அறிவுக்கு அது பிடிபடாவிட்டால், அது விளங்காவிட்டால், அது தவறு என்றோ பொய்யானது என்றோ அர்த்தமல்ல. மார்க்கம் எதை சொல்கிறதோ அது சத்தியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு உத்தரவும் உண்மையானது. ஆனால் இன்று ஒரு பக்கம் உலகத்திலே மூட நம்பிக்கைகள், இன்னொரு பக்கம் பகுத்தறிவு. மூட நம்பிக்கைகள் என்கிற பெயரிலே மக்கள் தாங்களாக ஏற்படுத்தி கொண்ட அனுஷ்டானங்கள், தேவையில்லாத நம்பிக்கைகள், ஐதீகங்கள், பொய்யான இந்த நம்பிக்கைகளை மார்க்கம் ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னொரு பக்கம் பகுத்தறிவு. பகுத்தறிவு என்கிற பெயரிலே கடவுளையும் மறுக்கக்கூடிய ஒரு சிந்தனை. எதை எடுத்துக்கொண்டாலும் தங்களுடைய குறுகிய அறிவுக்கு உட்பட்டு இருக்கிறதா என்று ஆய்வு செய்யக்கூடிய நிலை, பகுத்தாயக்கூடிய நிலை. அப்படியான ஒரு பகுத்தறிவு கடவுளை மறுக்கக்கூடிய, அல்லாஹுவை மறுக்கக்கூடிய, ஓரிரவி கொள்கையை மறுக்கக்கூடிய, ஆகிரத்தை மறுக்கக்கூடிய, கபருடைய வாழ்க்கையை மறுக்கக்கூடிய பகுத்தறிவு என்று சொன்னால் அது பகுத்தறிவு அல்ல, அது குறைப்பிரசவமான அறிவாகத்தான் இருக்கும். நேரிய சிந்தனை எதுவென்று சொன்னால் மார்க்கம் எது சொல்கிறதோ அது கட்டாயம் சத்தியமாக அது சரியாக இருக்கும். ஆனால் இன்று மக்கள் தங்களுடைய அறிவுக்கு பட்டதை, அதைதான் மிக உயர்ந்ததாக, எங்கள் நம்முடைய அறிவுக்கு பட்டதுதான் சரி என்று சொன்னால் ஒவ்வொருடைய அறிவுக்கும் ஒன்று இருக்கும், ஒவ்வொருடைய சிந்தனையும் ஒரு மாதிரி இருக்கும். என்னுடைய அறிவு சொல்லும், இன்று உலகத்திலே யாரெல்லாம் செல்வந்தர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய செல்வங்களை அநியாயமாக பதுக்கி வைத்திருக்கிறார்கள். எனவே ஏழைகள் இப்படி நினைக்கலாம், அவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து செல்வந்தர்களுடைய சொத்துக்களை சூறையாட வேண்டும், கொள்ளையடிக்க வேண்டும், அது சரிதான் என்கிற சிந்தனையும் வரத்தான் செய்யும். யாரும் இதை தவறு என்று சொன்னால் அது யார் சரி என்று காண்கிறார்களோ இதுதான் பகுத்தறிவு, இதுதான் சரி என்று வாதிட முடியும். அது எப்படி ஒரு பக்கத்திலே செல்வம் முடங்க முடியும்? நாங்களெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஏழைகளாக இருக்கிறோம் என்று சொன்னால்
செல்வந்தர்களுடைய சொத்துக்களை கொள்ளையடிப்பதும் சரிதான் என்று வாதிட்டால் அதுபடியும் வாதிட முடியும். அவர்களுடைய அறிவு அதையும் சொல்லும். நாடு சுதந்திரமானது, நான் சுதந்திரமானவன் என்கிற எல்லை வரையறை இல்லாத சுதந்திரம் என்று சொன்னால், நான் ரோட்டில் செல்லும் பொழுது என்னுடைய வாகனத்தை எந்த காவல்துறையாலும் தடுத்து நிறுத்தக்கூடாது என்று சொல்லலாம். யாரும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது, எந்த சிக்னலும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. என்னுடைய இஷ்டம், என்னுடைய சுதந்திரம், இது சுதந்திர நாடு, என்னுடைய இஷ்டத்திற்கு நான் சாலையில் செல்ல முடியும் என்று யாராவது சொன்னால் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரையறை உண்டு. எனவே நம்முடைய அறிவு என்பது ஒரு மஹ்தூத், ஒரு குறிப்பிடப்பட்ட வரம்புக்குட்பட்ட அறிவுதான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த அறிவை கொண்டு எப்படி சிந்திக்க வேண்டுமோ, எதை சிந்திக்க வேண்டுமோ அதைத்தான் சிந்திக்க முடியும். ஒரு பொருளை எப்படி தயாரிக்க வேண்டும், அதற்கான சிறப்பு நிபுணர்கள் இருப்பார்கள். இப்படித்தான் அதை தயாரிக்க வேண்டும், இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும் என்று. ஆனால் என்னுடைய ரப்பு எப்படி பொருந்திக் கொள்வான், ஒரு சாதனத்தை ஒரு கருவியை நான் எப்படி உபயோகித்தால் என்னுடைய ரப்பினுடைய பொருத்தம் கிடைக்கும் என்பதை அறிவை கொண்டு கட்டாயம் தீர்மானிக்க முடியாது. என்னுடைய ரப்புடைய பொருத்தம் கிடைக்கும் எதில் என்று தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வஹியினுடைய அறிவு தேவை. காதை கொண்டு கேட்க முடியும், கண்ணை கொண்டு பார்க்க முடியும், நாவை கொண்டு சுவைக்க முடியும், ஆனால் காதை கொண்டு யாராலும் பார்க்க முடியாது. என்னிடத்திலே காது இருக்கிறது, அதை கொண்டு நான் பார்த்து கொள்வேன் என்று சொன்னால் அது போன்றது ஒரு முட்டாள்தனம் வேறு எதுவும் கிடையாது. என்னுடைய கண் இருக்கிறது, அதை கொண்டு நான் கேட்டுக்கொள்வேன் என்றால் அது போன்ற முட்டாள்தனமும் வேறு எதுவும் கிடையாது. கண்ணுக்கென்று ஒரு வேலை இருக்கிறது, காதுக்கென்று ஒரு வேலை இருக்கிறது, மூக்குக்கென்று ஒரு வேலை இருக்கிறது, நாவுக்கென்று ஒரு வேலை இருக்கிறது, அதே போன்று அறிவுக்கென்று ஒரு வேலை இருக்கிறது. அவ்வளவுதான். அதையும் தாண்டி சிந்திக்க சென்றால் அது வழிகேட்டில் தான் போய் முடியும். என்னுடைய பகுத்தறிவு கடவுளை மறுக்கிறது என்று சொன்னால் அது வழிகேடு. ஒரு சாதாரண காட்டரபி கிராமவாசியிடத்திலே கேட்கப்பட்டது, உன்னுடைய ரப்பை நீ எதை கொண்டு அறிந்தாய்? அவர் சொன்னார், என்னுடைய ரப்பை நான் எதை கொண்டு அறிய வேண்டும்? குல்லு பாலத்தின் ததுல்லல் பகீர், நான் பாதையில் நடந்து செல்லும் பொழுது பார்க்கக்கூடிய, பாதையில் கிடக்கக்கூடிய ஒரு விட்டையை பார்த்து நான் முடிவு செய்ய முடியும், இங்கே ஒரு ஒட்டகம் கடந்து சென்றிருக்கிறது என்று. ஒரு ஒட்டகம் கடந்து சென்றிருக்கிறது என்று. ஒரு காலடி தளத்தை பார்த்து நான் உணர்ந்து கொள்ள முடியும், இங்கே ஒரு மனிதன் பயணம் செய்து சென்றிருக்கிறான் என்று. அப்படி இருக்கும் பொழுது இந்த வானத்தை பார்த்து, இரவை பார்த்து, பகலை பார்த்து நான் அல்லாவை அறிந்து கொள்ள முடியாதா? அல்லாவையும் அறிந்து கொள்ள முடியும். இது ஒரு சாதாரண அறிவுக்குட்பட்ட விஷயம். இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, அது யாரும் இயக்காமல் இயங்குகிறது என்று சொன்னால் அது ஒரு புத்திசாலித்தனம் அல்ல. ஒரு சாதாரண ஃபேன் இயக்குபவன் இல்லாமல் இயங்காது, ஒரு ஏசி இயக்குபவன் இல்லாமல் இயங்காது, ஒரு கம்பெனி இயக்குபவன் இல்லாமல் இயங்காது. ஆனால் ஒட்டுமொத்த உலகமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது, இரவும் பகலும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது, மழையும் வெயிலும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கட்டுப்படுத்துபவன் இயக்குபவன் ரப்பு யாரும் இல்லை என்று சொன்னால் அதற்கு பெயர் பகுத்தறிவு கிடையாது. பகுத்தறிவு என்பதற்கு அதற்கென்று ஒரு வரம்பு உண்டு. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய அறிவை கொண்டு அதை அறிந்து கொள்ள முடியாது. அது அறிய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு வஹியினுடைய அறிவை கொண்டு மட்டும்தான் பெற்றுத்தர முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பேசிய ஒவ்வொரு பேச்சும், நமக்கு உத்தரவிடப்பட்ட ஒவ்வொரு உத்தரவும், அது எங்களுக்கு அறிவுக்கு உட்படுதோ இல்லையோ அது சத்தியமானது என்கிற நம்பிக்கை ஆழமாக மனதிலே பதிய வேண்டும். இன்று எல்லோருக்கும் தெரியும், பூமி தட்டையா உருண்டையா என்று கேட்டால் உருண்டை என்று சொல்வார்கள். பூமி உருண்டை, பூமி உருண்டை. ஆனால் அதை யாராவது தட்டை என்று சொன்னால் அவனை பைத்தியக்காரன் என்று சொல்வோம். பூமியை பார்த்து தட்டை என்று சொன்னால் அவன் ஒரு பைத்தியக்காரன். ஆனால் என்னுடைய பார்வை, நம்முடைய பார்வையிலே அப்படி தெரியவில்லை. எங்கு போனாலும் பூமி தட்டையாகத்தான் இருக்கிறது, எங்கே உருண்டையாக இருக்கிறது, யார் பார்த்து இருக்கிறார்கள்? நாம் போட்டோவிலே பார்க்கிறோம், வீடியோவிலே பார்க்கிறோம். இதை தவிர பூமி உருண்டை என்பதை நாங்கள் எங்கு போய் பார்த்தோம்? திண்டுக்கல்லில் நடந்தாலும் சரி, அல்லது தமிழகத்தினுடைய எந்த பாகத்தில் நடந்தாலும் சரி, தமிழகத்தில் மட்டுமல்ல நீங்கள் இந்தியாவின் எந்த மூளை முழுக்குக்கு சென்றாலும் சரி, இந்தியா மட்டுமல்ல அமெரிக்காவாகட்டும் ஐரோப்பாவாகட்டும் எங்கு போனாலும் பூமி தட்டையாக விரிந்து கிடக்கும். அதை யார் உருண்டை என்று சொன்னது? அதை எப்படி உருண்டை? ஒருத்தர் சொன்னால் அது உருண்டை இல்லை, தட்டை தான். ஏனென்றால் அது எனக்கு தெரியவில்லை, எனக்கு அது உருண்டை என்று படவில்லை. அது என்னுடைய பார்வையிலே பார்க்கும் இடமெல்லாம் விரிந்து கிடக்கிறது. எங்கே அது உருண்டை? ஒரு பந்தை எடுத்து காட்டினால் பாருங்கள், இதற்கு பெயர் உருண்டை, அப்படியா இருக்கிறது இந்த பூமி என்று சொன்னால் யார் மறுக்க முடியும்? யார் அறிய? அதாவது அது ஒரு சிந்தனை இல்லாத ஒரு பேச்சு என்கிற வேறு விஷயம்.
யார் சொல்வார்களோ பார்த்தவர்கள் சொன்னார்கள், கண்கூடாக கண்டவர்கள் சொன்னார்கள், அதை நம்புகிறான். ஒரு மருத்துவர் சொன்னதை நம்புகிறான், அவர் சொல்வதுதான் சரி என்று. அப்படியானால் என்னுடைய ரப்பினுடைய பொருத்தம் எது என்பதை என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வேண்டும், அதை கொண்டு நாங்கள் நம்ப வேண்டும். ஒவ்வொன்று ஒவ்வொரு துறைக்கும் ஒரு சிறப்பு நிபுணத்துவம் ஒன்று உண்டு. அதே போன்று நுபுவத் என்கிற நபித்துவத்தை கொண்டுதான் ரப்பினுடைய பொருத்தத்தை அறிந்து கொள்ள முடியும். இல்லை, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அவனுடைய அறிவை நாம் என்னவென்று சொல்ல முடியும்? பூமி உருண்டை இல்லை என்று சொன்னால் எப்படி நாம் பைத்தியம் என்று சொல்லுவோமோ அதே போன்றுதான் இது. பூமி உருண்டை என்று சொன்னால் 30,000 கிலோமீட்டருக்கு மேலே போங்கன்னு சொல்லுவாங்க. 30,000 கிலோமீட்டருக்கு மேலே போய் பார்த்தால் இந்த பூமியை நாம் உருண்டையாக பார்க்க முடியுமா? இந்த பூமியை உருண்டை என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால் 30,000 கிலோமீட்டருக்கு மேலே செல்ல வேண்டும். நாம் சொல்கிறோம் கபருடைய வாழ்க்கை உண்மை. கபருளே கபர் சிலரை விசாலமாக்கும், சிலருடைய கபர் விசாலமாகும், சிலருடைய கபர் நெருக்கடியாகும், சிலருக்கு கபூர் சுவர்க்க பூங்காவனமாக இருக்கும், சிலருக்கு கபூர் நரக படுகொலியாக இருக்கும். இதையெல்லாம் நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது? நீங்கள் 30,000 கிலோமீட்டர் மேலே செல்ல வேண்டிய தேவையில்லை, 6 அடி கீழே சென்றால் போதும். ஒரு படுகொலிக்குள்ளே விழுந்து விட்டால் போதும், கபூருக்குள்ளே சென்று விட்டால் போதும், கபூருடைய வாழ்க்கை உண்மை என்று புரியும், அது சரியானது என்று புரியும். சுவர்க்கம் உண்மை, நரகம் உண்மை, ஆமால் நாமா கொடுக்கப்படுவது, எங்களுடைய அமல எழுகள் கொடுக்கப்படுவது உண்மை, சிராத்துல் முஸ்தகீம் பாலம் உண்மை, மீசான் தராசு உண்மை, அதே போன்று ஆகிரத்துடைய நிலைகள் மறுமை நிலைகள் அத்தனையும் உண்மை. இது எப்பொழுது விளங்கும்? எங்களுக்குடைய அறிவுக்கு படவில்லை என்றல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் குரானும் நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறது, அது உண்மை. அல்லாஹு தஆலா குரானிலே சொல்லுவான், லகத் குன்த ஃபீ கஃப்லத்தின் மின் ஹாதா, நீ இவ்வளவு காலமாக ஆக்கிரத்திலே மக்ஷரிலே நிறுத்தி வைத்து மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நீ இவ்வளவு காலமாக இந்த மக்ஷரை இந்த மக்ஷர் மைதானத்தை பற்றி நீ ஒரு பொழுபோக்காக இருந்தாய். ஃபபஸருக்கல் யௌம ஹதீர், ஃபகஷஃப்னா அன்க கிதாஅக ஃபபஸருக்கல் யௌம ஹதீர், உன்னுடைய திரையை எல்லாம் நாம் இன்று விளக்கிவிட்டோம். எத்துணை திரைகள் தடையாக இருந்ததோ, கபரை பார்ப்பதை விட்டும் தடையாக இருந்த திரை, மஷரை பார்ப்பதை விட்டும் தடையாக இருந்த திரை, கியாமத்தை விளங்குவதை விட்டும் தடையாக இருந்த திரை, சுவர்க்கத்தை நரகத்தை பார்ப்பதை விட்டும் தடையாக இருந்த அத்துணை திரைகளையும் விளக்கிவிட்டோம். ஃபகஷஃப்னா அன்க கிஸாஅக ஃபபஸருக்கல் யௌம ஹதீர், இன்று உன்னுடைய பார்வை கூர்மையாக இருக்கிறது, நல்லா பார்த்துக்கன்னு சொல்லுவாங்க. சுவர்க்கத்தை பார், நரகத்தை பார், மஷரை பார், அது பார்க்க வேண்டிய இடம் ஒரு இடம் உண்டு, அங்குதான் போய் பார்க்க வேண்டும். சாதாரணமாக கண்ணாடியில் பார்க்கும் பொழுது வித்தியாசம் தெரியும், பைனாக்குலரில் பார்க்கும் பொழுது வித்தியாசம் தெரியும், பார்வைக்கு பார்வை வித்தியாசம். இந்த உலகத்திலிருந்து அத்துறையையும் நான் பார்க்க வேண்டும் என்று அடம்பிடித்தால் அது சாத்தியப்படாது, அது நடைமுறைக்கு ஒவ்வாதது. எல்லாவற்றையும் எங்களுடைய கண்ணால் தான் பார்த்து நம்புவேன் என்று சொன்னால் மனிதனுக்கும் மிருகத்துக்கும் இந்த வித்தியாசமும் கிடையாது. ஒரு ஆட்டை கீரை கட்டை காட்டி ஒரு ஆட்டை கூப்பிட்டா ஓடி வரும், அதே கீரை கட்டை மடிச்சு உள்ள வச்சு துணியை போட்டு சுத்துனீங்கன்னு சொன்னா அதுக்கு கீரை கட்டு உள்ள இருக்குதுன்னு தெரியாது, வரவும் செய்யாது. பார்த்துதான் நம்புவேன் என்று சொன்னால் மனிதனுக்கும் மிருகத்திற்கும் வித்தியாசம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு ஷரியத்தை கொண்டு வந்தார்கள், அவர்கள் போட்ட உத்தரவுகள், சொன்ன கொள்கைகள் அத்துணையும் நமக்கு முன்னால் இருக்கிறது என்று சொன்னால் உலகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக எதையெல்லாம் எங்களுக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லதாக சொன்னார்களோ இன்று வரையிலும் அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்கிற பொழுது மூட நம்பிக்கையின்பால் ஐதீகங்களின்பால் போக வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு உத்தரவும் இன்று பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய அறிவுக்கு படுகிறதோ இல்லை, ஒரு மனிதர் வந்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யாரும் சொல்லலாம், என்னுடைய சகோதரருக்கு வயிற்றுப்போக்குன்னு சொன்னார், தேனை கொடுங்கன்னாங்க. என்னுடைய சகோதரருக்கு வயிற்றுப்போக்கு, தேனை கொடுங்கள் என்றார்கள். தேனை கொடுத்துட்டு திரும்ப வந்தார். யாரை சொல்ல, நீங்கள் சொன்ன மாதிரி தேனை கொடுத்தேன், ஆனால் வயிற்றுப்போக்கு மேலும் அதிகமாயிருச்சுன்னாங்க. ரெண்டாவதும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தேனை கொடுங்கன்னா. ரெண்டாவதும் போனார் அந்த மனிதர், தன்னுடைய சகோதரருக்கு தேனை ஊட்டினார், ஆனால் அந்த தேனை குடித்த பிறகும் வயிற்றுப்போக்கு அதிகமானதே தவிர குறைந்த பாடில்லை. மூன்றாவதும் வந்தார், யார சூழல்லா, என்னுடைய சகோதரருக்கு தேனை கொடுத்து விட்டேன், ஆனாலும் வயிற்றுப்போக்கு நிற்கவில்லை. இன்னைக்கு டாக்டராக இருந்தால் என்ன செய்வாங்க, வேற மாத்திரை எழுதி கொடுப்பாங்க, இந்த மாத்திரைகள் சரியாக இல்லையா, இந்தாங்க இந்த மாத்திரையை சாப்பிட்டு பாருங்க, அதுலேயும் சரியாக இல்லையா, இன்னும் இந்த மாத்திரையை சாப்பிட்டு பாருங்க. மாற்றி மாற்றி மெடிசின் மாறிக்கொண்டே இருக்கும், நிலைமைக்கு தோதுவாக மாறிக்கொண்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை வந்தார், 3 தடவையும் சொன்னாங்க தேனை கொடுங்கன்னு. 4வது தடவையும் வந்தார், இன்னும்
வயிற்றுப்போக்கு சரியாகவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதகல்லாஹு வ கதப பதனு அகீக, அல்லாஹ் உண்மையை வைத்து விட்டான், உன்னுடைய சகோதரரின் வயிறு பொய் சொல்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சிகிச்சையில் குறை என்று சொல்லவில்லை, மருந்தில் குறைவு இருக்கிறது என்று சொல்லவில்லை. ரப்பினுடைய உத்தரவு, அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹ் எதை சொன்னானோ அது சத்தியம். எனக்கு சிகிச்சை கிடைக்கவில்லை என்பதற்காக அல்லாஹ்வுடைய உத்தரவு சரியல்ல, அல்லாஹ் சொன்ன கூற்று சரியல்ல, அது தவறு என்று கிடையாது. சதகல்லா, அல்லாஹ் உண்மை உரைத்து விட்டான், உன்னுடைய சகோதரனுடைய வயிறு தான் பொய் சொல்கிறது, செல்லுங்கள் அந்த தேனையே திரும்பவும் கொடுங்கள் என்றார்கள். ஹதீஸிலே வருகிறது, மீண்டும் போய் தேனை கொடுத்தார், சுகமாகிவிட்டார் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி சாதாரணமானவை அல்ல. உலகத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாபெரும் அருள்குடையாக வந்திருக்கிறார்கள். இந்த உலகமே போற்றி போகிறது, ஆனாலும் நமக்கு அந்த நபியின் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறது, அவருடைய உத்தரவின் மீது என்று பாருங்கள். சமீபத்திலே வந்த ஒரு ரிப்போர்ட், அதாவது இந்திய மருத்துவ கட்டுப்பாட்டு ஆணையம், தரக்கட்டுப்பாட்டு ஆணையம் ஆய்வு செய்திருக்கிறார்கள் மருந்துகளை எல்லாம். ஏறத்தாழ 156 வகையான மருந்துகள் போலியானவையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதில் அதிகமானது பாராசிட்டமால் போன்ற காய்ச்சல் சளிக்கு நாம் அதிகமாக உபயோகப்படுத்துகிற மாத்திரை, பிபிக்கு உபயோகப்படுத்துகிற மாத்திரைகள், சில விட்டமின் மாத்திரைகள், 156 வகையான மாத்திரைகள் போலியானவை என்று. தரக்கட்டுப்பாட்டு ஆணையம் போலியானவை என்று சொல்கிறது, ஆனால் பெரும்பெரும் டாக்டர்களும் அதைத்தான் ஆலோசனை கொடுக்கிறார்கள். மருத்துவ கடைகளிலே மெடிக்கலிலே அதைத்தான் வைத்து விற்றுக் கொண்டிருக்கிறார்கள், அதைத்தான் மக்கள் வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாத்திரையை நோய் நிவாரணத்திற்காக சாப்பிடுகிறார்கள், ஆனால் அது மென்மேலும் நோயை அதிகப்படுத்துகிறது. அந்த மருந்துகள் எந்த மாத்திரை எடுத்தாலும் பக்க விளைவில்லாமல் இருக்காது. ஒரு மாத்திரையை ஒரு வியாதிக்கு போட்டால் இன்னொரு பிரச்சனையை உருவாகும், அதற்கு இன்னொரு மாத்திரையை போட்டால் இன்னொரு பிரச்சனையை உருவாக்கும். இன்று தரக்கட்டுப்பாட்டு ஆணையமே அந்த மருந்துகள் போலி என்று சொல்லுகிற அளவுக்குத்தான் மருத்துவம் எவ்வளவு முன்னேறி இருந்தாலும் எல்லா மருத்துவமும் கூட ஏறத்தாழ தொழிலாக வருமானமாக ஆகி போய்விட்டது எல்லா துறைகளும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப சொன்னார்கள், தேனை கொடுங்கள், உங்களுடைய சகோதரனுடைய வயிறு தான் பொய் சொல்கிறது என்று. இவ்வளவு உறுதியாக எப்படி சொல்ல முடிந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு? அதுதான் ஈமான். அந்த ஈமானைத்தான் உம்மத்துக்கு படித்து கொடுத்தார்கள், சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அது சரி, எங்களுடைய அறிவுக்கு உட்படுகிறதா இல்லையா? எங்களுடைய சாதாரண அறிவு அதை பெரிய அறிவாக நினைத்து கொண்டோம். இன்னைக்கு பெரிய விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, மருத்துவத்துறை வளர்ந்துருச்சு, எல்லாம் வளர்ந்துருச்சு, இன்னைக்கு எதுவுமே தேவையில்லை, மார்க்கம் தேவையில்லை என்கிற சிந்தனை அளவுக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் மூட நம்பிக்கையாக நினைக்கிற ஒரு காலம் இது. ஆனால் இன்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு உத்தரவும் இன்னைக்கு கேட்கும் பொழுதெல்லாம் எல்லா துறைகளிலும், அது விண்வெளி துறையாக இருக்கட்டும், மருத்துவத்துறையாக இருக்கட்டும், எல்லா துறைகளிலும் நபிகள் நாயகத்தினுடைய உத்தரவு, அதே போன்று அவர்களுடைய உண்மையான கூற்றுக்கள் இன்றும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு சஹாபியினுடைய வீட்டுக்கு சென்றார்கள். அபூ ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டுக்கு போனாங்க. அவங்க வீட்டுக்கு போகும் பொழுது தேக்கு வெந்து கொண்டு இருந்துச்சு அடுப்பில். கேட்டாங்க, என்ன வெந்துகிட்டு இருக்குதுன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ அபூ ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உஹுதிய தலனா ஷாத்துன், எங்களுக்கு ஒரு ஆடு ஹதியாவாக வந்துச்சு, அந்த ஆடை நான் சமைத்து கொண்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க. ஆடு வெந்து கொண்டு இருக்கிறது. சர்வசாதாரணமாக சில சமயங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களுடைய வீட்டில் செல்லும் பொழுது சுதந்திரமாக சாப்பிடும் விஷயத்திலும் இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய நடைமுறை அப்படி, சஹாபாக்கள் அப்படி வரவேற்பார்கள். இன்றும் கூட நாம் சில வீடுகளுக்கு போனால் ரொம்ப அநியோன்யமாக பழகிக்கொள்வோம், சாப்பிடும் விஷயத்திலும் சரி, குடிக்கும் விஷயத்திலும் சரி, வைக்கப்படுவதில்லை. சில வீடுகளுக்கு போனால் அவங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாலும் சாப்பிட மாட்டோம், வந்துடுவோம். அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் நடைமுறை இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ராஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சகஜமாக கேட்டாங்க, என்ன அடுப்பில் வெந்துகிட்டு இருக்குதுன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, அடுப்பில் வெந்துகிட்டு இருக்கிறது கறி ஆடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் நாவில் நீர் ஜிரா, அப்போ எனக்கு ஒரு சப்பை எடுத்து கொண்டு வாங்கினான், எனக்கு ஒரு சப்பை எடுத்து கொண்டு வாப்பான். அந்த சஹாபி சந்தோஷமாக ஒரு சப்பையை எடுத்துக்கொண்டு வந்து வைத்தார்கள். சஹிஹான ஹதீஸ், பல ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு சரித்திரம் நிகழ்ச்சி, இது ஒரு கதை அல்ல. இரண்டாவதாகவும் சொன்னாங்க, அதை சாப்பிட்டு முடித்தார்கள். மீண்டும் கேட்டார்கள், நாவில் நீர் ஜிரா அல் ஆகர், இன்னொரு சப்பை எடுத்து கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க.
இன்னொரு சப்பை எடுத்துட்டு வாங்க. அதையும் எடுத்துக்கொண்டு வைத்தார்கள் அபூ ராஃபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அதையும் சாப்பிட்டு முடித்தார்கள். இரண்டு சப்பையை சாப்பிட்டு முடித்த பிறகும் மூன்றாவதும் கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாமில்னி ஜிராஅல் ஆஹர், இன்னொரு சப்பையை கொண்டு வாப்பான். நான் அபூ ராஃபி ரலியல்லாஹு முடிக்கிறாங்க, ஆட்டுக்கு ரெண்டு சப்பை தான் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவதும் கேட்கிறாங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உத்தரவு இன்னொரு சப்பையை கொண்டு வாங்கண்டு. அபூ ராஃபி யோசிக்கிறாங்க, எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. மெதுவாக சொன்னாங்க, இன்னமா அலி ஷாத்தி ஜிராஅனி யார சொல்லலாம், ஒரு ஆட்டுக்கு ரெண்டு சப்பை தானே இருக்கும்னு சொன்னாங்க. ஒரு ஆட்டுக்கு ரெண்டு சப்பை தானே இருக்கும், யதார்த்தமான பதில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும் ஆட்டுக்கு ரெண்டு சப்பை தான் இருக்கும் என்று. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆவதற்கு முன்பாக ஆடுகளை மேய்த்திருக்கிறார்கள், ஆடுகளை பற்றி நன்கு பரிச்சயமானவர்கள். அவர்களுக்கு தெரியாதது ஒன்றுமல்ல, ஆட்டுக்கு இரண்டு சப்பை தான் இருக்கும் என்று தெரியும். ஆனாலும் மூன்றாவதாக கேட்டார்கள். சஹாபி மெதுவாக சொல்லிட்டாங்க, இன்னமாலி ஷாத்தி ஜிராஅனி, ஆட்டுக்கு ரெண்டு சப்பை தானே யார சொல்லல் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மா இன்ன கலவு சக்கத்த லனா அவள் தனி ஜிராஅன் போதிரா அம்மா சக்கத்த. அபூ ராஃபி, நீங்கள் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டீர்களே, நீங்கள் மௌனமாக இருக்கும் காலமெல்லாம், நான் உத்தரவிடும் பொழுதெல்லாம், நீங்கள் உங்களுடைய தேக்கிலை போய் பார்க்கும் பொழுது ஜிராஅன் போதிரா அம்மா சக்கத்த, சப்பையை கொண்டு வந்து கொண்டே இருப்பீர்கள். ரெண்டுதான் ஆட்டுக்கு எனக்கு தெரியும், ஆனால் என்னுடைய உத்தரவு இங்கே சாப்பிட வேண்டும் என்கிற ஆசை அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உண்மையை விளக்கி வைக்க வேண்டும் என்று நாடினார்கள். ஆட்டிற்கு ரெண்டு சப்பை தான், ஆனால் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டால் இரண்டல்ல 2 கோடி சப்பைகள் கூட வர முடியும். நீங்கள் மௌனமாக இருக்கும் காலம் எல்லாம் சப்பையை கொண்டு வந்து கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னார்கள் என்றால், இது சாதாரணமான உத்தரவு அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உத்தரவு எங்களுடைய அறிவுக்கப்பட்டது ரெண்டு தான், ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உத்தரவு வருமேயானால் அல்லாஹ்வுக்கு எத்தனை வேண்டுமானாலும் கொடுக்க முடியும், எத்தனை வேண்டுமானாலும் கொடுக்க முடியும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு என்பதின் காரணமாக. எனவே எங்களுடைய நம்முடைய வாழ்க்கையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உத்தரவு வருகிறதா, எங்களுடைய அறிவுக்கு படல்ல, எங்களுடைய சிந்தனைக்கு படல்ல. சாதாரணமான விஷயத்தையும் கூட அப்படி சர்வ சாதாரணமாக விட்டுவிடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும் பொழுது எல்லா விதமான வரக்கத்துகளையும் அல்லாஹ் எங்களுக்கு கொடுப்பான். நபியினுடைய உத்தரவில் தான் வெற்றி இருக்கிறது என்கிற சிந்தனை எங்களுடைய மனதிலே ஆழமாக பதியும் பொழுது வாழும் காலமெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுக்கு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டிய நல்லதொரு நிலைப்பாட்டை அல்லாஹ் தர வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக ஆக்கிக் கொள்வதற்கும், எல்லா நிலைகளிலும் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை பின்பற்றி நடப்பதற்கும், எங்களுடைய சாதாரண அறிவை சொல்வதை ஏற்றுக்கொள்வதை விட எங்களுடைய மார்க்கம் சொல்வதற்கு முதலிடம் கொடுப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபிக் செய்தல்வானாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.